நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் திரையுலகில் வெற்றிகரமான நடிகராக இருந்த போதே விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தார் அவருடைய அரசியல் பிரவேசம் அட்டகாசமாக இருந்தது நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்து வெற்றி பெற்ற நடிகர்களின் வரிசையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா வரிசையில் விஜயகாந்தும் இடம் பிடித்தார் போட்டியிட்ட முதல் சட்டமன்ற தேர்தலிலேயே கணிசமான வாக்குகளையும் வாங்கி அசத்தியவர்தான் விஜயகாந்த் கடந்த சில ஆண்டுகளாகவே உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதால் விஜயகாந்த் தீவிரமான அரசியலில் ஈடுபட முடியவில்லை அவரது மனைவியான பிரேமலதா விஜயகாந்த் தான் கட்சியை நிர்வகித்தும் வருகிறார் கொரோனா பெருந்தொற்று தொடங்கிய போது கடந்த ஆண்டு லேசான கொரோனா அறிகுறிகள் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை எடுத்தும் கொண்டார் கடந்த மாதம் நடைபெற்ற சட்ட சட்டசபை தேர்தலில் விஜயகாந்தால் முழு மூச்சாக பிரச்சாரம் செய்ய முடியவில்லை ஆனால் தேர்தல் சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டார் ஆனால் அவரால் அதிகமாக பேச முடியவில்லை என்பதால் பொதுமக்களிடம் சைகை அசைத்துதான் வாக்கு கேட்டார் அமமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தேமுதிக சட்டசபை தேர்தலில் தோல்விதான் அடைந்தது கடந்த ஒரு மாதமாக அரசியல் நிகழ்வுகள் தொடர்பான அறிக்கைகளை மட்டுமே விஜயகாந்த் வெளியிட்டும் வந்தார் அதன் தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு பத்து லட்சம் ரூபாய் நிதி வழங்குவதாக விஜயகாந்த் அறிவித்தும் இருந்தார் தான் இன்று அதிகாலை சுமார் மூன்று மணி அளவில் விஜயகாந்துக்கு தீவிரமான மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது இதனால் அவர் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக செய்திகளும் வெளியாகின இந்த செய்தி வெளியான கொஞ்ச நேரத்தில் சமூக வலைதளங்கள் வந்து நிறைய வதந்திகள் வந்து பரவ ஆரம்பிச்சிட்டு விஜயகாந்துக்கு கொரோனா நோய் தொற்று தான் பயங்கரமான மூச்சுத் திணறல் ஏற்பட்டதாகவும் நிறைய வதந்திகள் வந்து பரப்ப ஆரம்பிச்சிது அதே மாதிரி விஜயகாந்துக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு அவருக்கு மூன்று நாட்கள் கெடு விதிச்சிருக்காங்க அவர் ஒயில் பழக்க ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வதந்திகள் வந்து பரப்ப ஆரம்பித்தாங்க இதெல்லாம் வந்து விஜயகாந்தோடைய மகனுக்கு காதுக்கு போய் அவர் இதெல்லாமே கேட்டு வந்து கதறி அழந்திருக்காரு அதை தொடர்ந்து தான் உடனடியாக வந்து தேமுதிக தேமுதிக கட்சியை வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டாங்க அது மருத்துவமனையில் இருந்தே உடனடியாக வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டது அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா திமுக தலைவரான கேப்டன் விஜயகாந்த் வழக்கமாக மேற்கொள்ளக்கூடிய மருத்துவ பரிசோதனைக்காக தான் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காரு தற்போது கேப்டன் உடல்நிலை சீராக தான் இருக்கு மருத்துவம் நிர்வாகம் அதுதான் சொல்லியிருக்காங்க மேலும் சிகிச்சை முடிந்து நாங்கள் ஒன்று ரெண்டு நாளில் வந்து கேப்டன் வீடு திரும்பிடுவார் ஸோ அதனால பொய்யான வதந்திகளை யாருமே பரப்ப வேண்டாம் மாதிரி கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து விஜயகாந்த் சீக்கிரமாகவே பூர்ணமாக குடமடைந்து வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் முடிந்தாலும் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நினைச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்